ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன். நம்ம சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பங்களாதேஷோட கொடலை உருவி மாலை போட்டிருக்கிற நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட மிகப்பெரிய சுட்டி குழந்தை மற்றும் குட்டி மணிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம். துஷாரா நேற்று வந்து பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக ஹேட்ரிக் மற்றும் 5 விக்கெட் ஹால் எடுத்து தலைவர் வந்து வேறு லெவலில் அசந்திருந்தாப்பில். ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மோதின 30-20 மேட்ச் நேற்று வந்துட்டு சைலண்டில் நடந்தது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணி ஒரு டீசென்ட்டான ஒரு டோட்டல் 174 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ 175 ரன்ஸ் அடித்தா வின் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் ஜேசிங்க்கும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வேறு லெவலில் வந்துட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா, துஷாரா ஸோ டோட்டலாக அவர் எப்போவுமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வீரர். எம்ஐ கேப்டன் அவரை வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேயில் ஒரு சில ஃபியூ மேட்சஸ் அவர் ஆட வச்சு பவர் பிளேலேயும் அவரால் விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு புரிய வச்சாங்க. ஸோ அதே மாதிரி நேற்று நம்மளுடைய துஷாரா பவர் பிளே கேமாவோட 4வது ஓவரை போட வருவார். ஃபஸ்ட் பால் டாட் பால் போட்டதோட செகண்ட் பாலில் விக்கெட் எடுக்க ஆரம்பித்து சலவை வந்துட்டு செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாலில் கன்சிக்யூட்டிவாக விக்கெட் எடுத்து ஹேட்ரிக்கையும் எடுத்து வேறு லெவல் அசத்தினார். செகண்ட் பால் வந்துட்டு ஷேண்ட் ஆஃப் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால் இந்த சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி தலைவன் ஒரு குட் லென்த்தில் ஒரு பாலை போட்டு போல்ட் எடுப்பார். ஸோ அது ஒரு வெறித்தனமான ஒரு பாலாக இருக்கும். ஸோ அந்த பாலை பார்க்கும்போதே ரஷித் மலிங்காவோட ஒரு ஷேட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய லெவலில் ஷான்டாவை வந்துட்டு ஒரே ரன்னுக்கு வந்துட்டு வெளியேற்றிருப்பார். அடுத்தது வந்து டவுடிட் ஹிருடாய் வருவார். ஹிருடாய் வந்தோடனே ஸோ அதை ஆஃப் ஸ்டெம்ப் பிச்சுக்கிட்டு போயிடும் அந்த இடத்துல. ஸோ அதுவும் வந்து போல்டு. ஒரு ஸ்பெல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுவும் இல்லாமல் ஒரு லோ ஆக்ஷன் அப்படிங்கிறத வச்சு வேறு லெவலில் வந்து தலைவன் ஆஃப் ஸ்டம்ப் தட்டி தூக்கிடுவார். ஹிருடாய் வந்துட்டு ஃபஸ்ட் பாலே வந்து கோல்டன் டக் அவுட் வழியே வெளியே போவார். சரி, ஓகே, பொறுமை, இதுக்கப்புறம் ஆடுவாங்கன்னு நினைக்கும் போது மொஹமதுல்லா உள்ள வந்து மொஹமதுல்லா வந்துட்டு LBW அவுட் ஆவார். ஸோ டோட்டலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே ஒரு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு ஹாப்பியில் குதூகலமாக இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு ஹேட்ரிக் பால் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சில ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹேட்ரிக் பால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது பால் அசால்ட்டாக தட்டி விட்டு ஒரு சிங்கிள் அந்த மாதிரி இல்லைனா டாட் பால் மாதிரி ஆடி விட்டுருவாங்க. மொஹமதுல்லா நேற்று வந்து என்ன திங்க் பண்ணார் அப்படிங்கிறது டோட்டலாகவே தெரியல. அது ஹேட்ரிக் பாலே மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. கரெக்டாக வந்துட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்விங் ஒன்றாகி கரெக்டாக கால் பேரில் போய் அடிக்கும். ஸோ அது LBW அவுட் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. LBW அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் நம்மளுடைய மொஹமதுல்லா வந்து ரிவ்யூ பண்ணுவார். ஸோ ரிவ்யூவில் போய் பார்க்கும்போதும் அது வந்து அம்பையர்ஸ் கால் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா அம்பையர் வந்துட்டு டக்குன்னு வந்து அவுட் கொடுத்துருப்பார். ஸோ ரிவ்யூ பண்ணும்போது இம்பாக்ட் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பையர்ஸ் கால் அப்படின்னு வந்துடும். கரெக்டாக அவரோட ஹேட்ரிக் அப்படிங்கிறதும் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைவன் ஸோ டோட்டலாக ஷான்டோ ஹிருடாய் அண்ட் மொஹமதுல்லா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹேட்ரிக் அப்படிங்கிறதையும் எடுத்து அசத்திருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் துஷாராவோட இந்த ஒரு வெறித்தனமான ஸ்பின் மூலியமாக ஸோ டோட்டலாக வந்து 146 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க பங்களாதேஷ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து மேட்ச் முடியும் போது 5 விக்கெட் ஹால் எடுத்து அசத்திருப்பார். 5th ஸ்ரீலங்கன் பிளேயர் டு கெட் T20 ஹேண்ட்ரிக் அப்படிங்கிற சாதனையும் இது படைச்சிருக்கிறார். ஸோ பும்ரா அண்ட் துஷாரா அப்படிங்கிற இந்த ஒரு காம்போ தான் மும்பை இந்தியன்ஸுக்கு IPL 2024 டெத் பவுலிங் காம்போவாக இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லணும். ஃபேன்ஸே இப்போ அதை டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. துஷாராவோட ஃபார்ம் இப்போ செம சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு IPL ஸ்டார்ட் ஆகும்போது கூட தலைவர் வந்து இன்டர்நேஷனல் சைடில் இப்படி கலக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரும் பும்ராவும் வேறு லெவலில் வந்துட்டு சேர்ந்து அந்த டெத் பவுலிங்கை பார்த்துக்கிட்டா மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஒப்பீனியாக இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் தான் துஷாராக்கு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம லைம் லைட்டில் வாய்ப்பு கொடுக்கணும். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.